சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வைக்கிற முதல் படி வந்து வெற்றியாக அமையணும். டைரக்ஷனாக இருந்தாலும் நடிப்பு, தயாரிப்பு, சிங்கிங் எதுவாக இருந்தாலுமே முதல் படம் வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு ஈஸியாக போக முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிற விதமாக ஒரு சில பெரிய பெரிய டைரக்டர்களோட முதல் படமே அட்ட ஃப்ளாப் ஆயிருந்திருக்கு. இருந்தாலும் ரெண்டாவது படம் மூலயமா ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவை தனக்குன்னு ஒரு இடத்தையே அமைச்சிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது மணிரத்னம் சார் தான். இது கேட்குறதுக்கு உங்களுக்கே ஷாக் ஆகும். நிறையா ஹிட் படங்கள் கொடுத்த அவரோட ஃபஸ்ட்டு இரண்டு படங்கள் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. அவர் கன்னடத்தில் எடுத்த முதல் படமான பல்லவி அனுப்பல்லவி பிலோ ஆவரேஜ் தான். மலையாளத்தில் ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுவுமே ஃப்ளாப் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் தமிழில் பகல் நிலவுன்னு ஒரு படம் எடுத்தார், அதுவுமே ஹிட்டு கிடையாது, பிலோ ஆவரேஜ் படம் தான். இந்த மூணு படங்கள் தோல்விக்கு அப்புறமா தான் இதய கோவில் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிருந்திருக்கு. ஆனால் வந்துட்டு அது அவரோட ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாராம். அதுக்கப்புறமா தான் அக்னி நட்சத்திரம், மௌனராகம் போன்ற படங்கள் அவருக்கு ஒரு பிராண்ட் இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மௌனராகம் படத்துக்கு அப்புறமா தான் இவர் படங்கள்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் ஆச்சு. அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா தரணி அவர்கள் தான். தரணி அப்படின்னு சொன்னாலே நமக்கு தில்லு, தூளு, கில்லி போன்ற படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு மூவி வந்துட்டு எதிரும் புதிரும்னு ஒரு படம் எடுத்தார், மம்மூட்டி நெப்போலியன் போன்றவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு டைரக்டர் பேர் தரணின்னு இருக்காது, ரமணின்னு தான் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக யோசிச்சு சமூகத்தில் ஒரு காமன் மேன் பெரிய ஆளாக ஆகிற மாதிரியான கான்செப்டை பண்ணி பட்டய கலப்பன படங்கள் தான் தில், தூள், கில்லி போன்ற படங்கள். அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்வி உதயகுமார். இவரை வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் தெரியுமா என்னன்றது தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா 90s மிக முக்கியமான டைரக்டர் இவர் தான். எஜமான், சின்ன கவுண்டர், கிழக்கு வாசல் போன்ற ஹிட் படங்களை கொடுத்தவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா உரிமை கீதம். பிரபு, கார்த்திக் போன்றவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. பிலோ ஆவரேஜான சக்ஸஸ்ஃபுல் படம் தான் அது. கமர்ஷியலான மாஸ் மசாலா படம்னே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலயமா டைரக்டருக்கும் ஆக்டர்ஸ்க்குமே வந்துட்டு பெரிய பெயர் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் கிழக்கு வாசல்னு ஒரு படம் ஹிட் கொடுத்தாரு. அப்பா இவர் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் சின்ன கவுண்டர் மிக முக்கியமான படம் அவர் லைஃப்லையே, அவர் ஹைட்டுக்கு கொண்டு போன படமே சின்ன கவுண்டர் தான். அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல். இவரோட இயக்கத்தில் வந்த முதல் படம் சாமுராய். சங்கர் சாரோட அசோசியேட்டாக இருந்தவங்க ரெண்டு பேர், சரவணன் சுப்பையா அண்டு பாலாஜி சக்திவேல். இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிற ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஒரே கதையை கான்செப்டாக எடுத்து பண்ணாங்க. சரவணன் சுப்பையா சார் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் எடுத்தாங்க, அதே வந்துட்டு இவர் சாமுராய் எடுத்தாரு. ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரியான கதை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் வந்துட்டு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, சாமுராய் வந்து சில பிரச்சனைகளுக்கு அப்புறமா லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஃப்ளாப்புக்கு அப்புறமா பெரிய கேப்பு. அதுக்கப்புறமா தான் காதல்னு ஒரு கிளாசிக்கலான படம் எடுத்தார், இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி, வழக்கு எண் 18-9 எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க, சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி அப்படின்னு சொன்னாலே நாடோடிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு படங்கள் ஃப்ளாப் ஆயிருந்திருக்கு. சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் அதான் உண்மை. உன்னை சரணடைந்தேன் செகண்டு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச மனசுன்னு விஜயகாந்தை வச்சு எடுத்த படம், ரெண்டுமே வந்துட்டு அவரோட பேட்டர்னில் இருந்து விலகி இருக்கும். இது அவர் எடுத்தார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவரோட முழு ஸ்ட்ரென்த்தும் வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னா நாடோடிகள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தல ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான டைரக்டரான விஷ்ணுவர்தன் தான். பில்லானு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்தாரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிருந்திருக்கு. தமிழில் குறும்புன்னு ஒரு படம் கொடுத்துருக்காரு, ஜாலியான ரொமான்டிக் காமெடி படம் தான். இவனோட மியூசிக்கில் பாட்டு எல்லாமே ஹிட் அடிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு அந்த டைமில் சரியாக போகலை. அதுக்கப்புறமா அவர் எடுத்த படம் தான் அறிந்தும் அறியாமலும் சக்ஸஸ்ஃபுல்லான படம். அதை தொடர்ந்து தான் பில்லாவும் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி. இவங்களோட டைரக்ஷனில் வந்த எல்லாரோடைய ஃபேவரட் படம் தான் விக்ரம் வேதா. ஆனால் இவங்களோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஓரம் போ. படம் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஆனால் பட் மக்களுக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வா குவாட்டர் கட்டிங். இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல படம் தான், ஆனால் வந்துட்டு அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்பு. அதோடு தான் வந்துட்டு விக்ரம் வேதான்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போகிற டைரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இவர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஹிட் கொடுக்குறதுல கில்லாடின்னே சொல்லலாம். 2000 மிட் வரையுமே இவரோட படங்கள் நிறையா வந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் தான். இவரோட ஃபஸ்ட்டு படமான புரியாத புதிர் கமர்ஷியலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அவரோட திறமைக்கு மதிப்பு கொடுத்து படங்கள் நிறையா கொடுத்தாங்க.
அதை தொடர்ந்து தான் வந்துட்டு சரம் வாரியாக எல்லாமே ஹிட்டாக கொடுத்தாரு. கமர்ஷியல் டைரக்டர்கள் லிஸ்ட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவரே கேஎஸ் ரவிக்குமார் சார் தான். அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பிரபு சாலமன். பிரபு சாலமன் படங்கள் அப்படின்னாலே மைனா கும்கி இந்த படங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் மைனா கும்கி எடுக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஹீரோவாக நடித்த படம் தான் அந்த படம். அது பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்பு. மீண்டும் பார்த்தீங்கன்னா கிங்னு ஒரு படம் எடுத்தார் விக்ரம் வடிவேலெலாம் வச்சு, ஆனால் வந்துட்டு அதுவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 படங்கள் கொக்கி லீனு ரெண்டுமே ஆவரேஜாக தான் போச்சு. லாடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது எல்லாமே அடித்து தூக்குற மாதிரியான ஒரு படங்கள் தான் வந்துட்டு மைனா கும்கி கயல் தொடரி போன்ற ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு இப்போ வரைக்குமே பிரபு சாலமன். அடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். விக்னேஷ் சிவன் அப்படி என்னடா ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு எடுத்த படமான போடா போடி தான். சிம்பு வரலட்சுமிலாம் நடித்து வெளியான இந்த படம் வந்து சரியாக போகலை, ஆனால் நல்ல படமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நானும் ரவுடிதான்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாரு. இதுவே வந்துட்டு அவருக்கு பெரிய கம்பேக்காக இருந்துச்சு. உங்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்த டைரக்டரை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.